இரண்டாம் வகுப்பிலிருந்து மூன்றாம் வகுப்பிற்கு சென்றிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது பாடம் 8 செய்யுள் பகுதி வெற்றி வேட்கை. வெற்றினா என்ன? எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம், அந்த செயலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்போம் அல்லவா? அந்த வெற்றி பற்றி தான் இன்றைக்கு வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். வெற்றி வேட்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியாக நமக்கு திருக்குறள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் பார்த்திங்கன்னா 2 அடிகள் இருக்கும். ஆனால் வெற்றி வேட்கையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு எப்படி எதில் வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு திருக்குறள் 2 அடி, ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 1 அடி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 1, எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும். எழுத்துனா என்ன? எழுத்துனா இப்போ ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க வீட்டில் அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி, அதாவது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லித்தர சொல்லி கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியோர்கள் அம்மா அப்பா தான், சரிங்களா? முதன் முதலில் எழுத்துக்களை என்ன அரிசிலையோ அல்லது மண்ணிலோ என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய கையை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, எழுத்தை கற்பித்து தராங்க, சரிங்களா? எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அதாவது கல்வியை, அதாவது நம்மளை படைச்சது இறைவனாக இருந்தாலும் கல்வியை கற்பித்த ஆசிரியர் எதுக்கு ஒப்பிட்டா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். கற்பிக்கின்ற கல்வியை குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் யார்? இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2, கல்விக்கு அழகு கசடர மொழிதல். கசடர, கசடு கூட்டல் அற, கசடர. கசடரனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களை நீக்குதல். அதாவது குற்றங்களை நீக்குதல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யார்கிட்டையாவது சொல்ல வேண்டிய ஏதோ ஒரு கருத்துக்கள், ஒரு ஏதோ ஒரு செயல் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் வெளியே மற்றவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கின்ற அந்த குற்றங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது, நீங்கி போயிடுது இல்லையா? கல்விக்கு அழகு கசடர மொழிதல். நம்மக்கிட்ட இருக்கின்ற கல்வியை தெளிவாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதலே தாம் கற்ற கல்விக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை எந்தளவுக்கு அழகாக ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் அதை வெளிப்படையாக மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக சொல்லித்தரணும், சரிங்களா? ஐயோ அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கின்ற கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துடலாம்லாம் நினைக்கவே கூடாது, சரிங்களா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கின்ற கற்றவற்றை குற்றம் நீங்க, அதாவது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக மற்றவங்களுக்கு எடுத்து கூறுதலே நம்ம படித்த கல்விக்கு அழகு. இப்போ படித்த பொண்ணுனா எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக நமக்கு அதாவது கல்வியின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோமோ அந்த தெரிந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுதல் தான் கல்விக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. 3, செல்வர்க்கு அழகு செழுங்கிலை தாக்குதல். செல்வர்க்கு அழகு செழுங்கலை தாக்குதல். கிளைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றத்தவர், அதாவது உறவினர்கள். உறவினர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கின்றவர்கள், அப்புறம் வெளியிலிருந்து விருந்தாளி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வர்க்கு அழகு செழுங்கிலை தாக்குதல், அதாவது நம்ம சுற்றி இருக்கின்றவர்களின் வறுமையை போக்கி அந்த வறுமையிலிருந்து அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். இப்போ நம்ம வீட்டை சுற்றி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணக்காரங்களாக இருக்க முடியாது, வறுமையில் யாராவது ஒருவர் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கள வறுமை என்ன என்று கேட்டு அந்த வறுமையிலிருந்து அவங்கள காப்பாற்றுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த செல்வத்தை பெற்றவர்களுக்கு அழகாகும்.
அதாவது செல்வம் நிறைய நம்மக்கிட்ட இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது இன்னும் மேலோங்கி என்ன பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, அதாவது வாழ்த்துவாங்க நம்மளை. பரவாயில்ல, இவ்வளோ பணக்காரன் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, வந்து ரொம்ப இந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க. அப்போ மேலும் மேலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே போவாங்கன்னு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதுதான் அப்போ நம்ம சுற்றி இருக்கின்றவர்களின் வறுமையை போக்கி காப்பாற்றினா என்ன ஆகும், மிகுந்த செல்வத்தை பெற்றவர்களுக்கு அழகாகும். அதாவது செல்வம் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தால் அவங்கக்கிட்ட உதவி செய் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கின்ற பணத்துக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4. உழவர்க்கு அழகே உழுதூன் விரும்பல். ஊன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு. ஊன்னா என்ன, உணவு. இப்போ உணவு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உணவு வந்து நம்ம கடையில் அரிசியை வாங்குகிறோம் இல்லையா. ஆனால் அந்த அரிசியை எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது விவசாயம் தான் இல்லையா. விவசாயத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் என்ன ஆகுது, அரிசி வந்து என்ன ஆகுது, நம்முடைய கடைக்கு வருது, அங்கேருந்து நாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. ஆனால் விவசாயிகள் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படலைன்னா என்ன பண்ண முடியாது, உணவு அரிசி என்பது என்ன பண்ண முடியாது, வரவே வராது இல்லையா. அப்போ உழவருக்கு அழகே உழுதுன்னு விரும்பல். ஒரு உழவனுக்கு அழகு எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து உழவு செய்யறது தான். அதாவது இப்போ வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே போயிட்டு என்ன பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஏற்பூட்டி உழவு தொழில் செய்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம நிலத்தில் பயிர் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் உழவு தொழில் பண்ணாமல் அப்படியே பண்ணணும்னா என்ன பண்ண முடியாது, நம்முடைய இதுவில் என்ன பண்ண முடியாது, விவசாயமே வயல்வெளியில் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஒரு உழவனுக்கு அழகு எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் உழவுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் உழுது பயிர் செய்து கிடைக்கும் உணவை உண்பதே ஒரு உழவருக்கு அழகு. இப்போல்லாம் நம்மளாம் கடையில் வாங்கிக்கிறோம், ஆனால் ஒரு உழவன் விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் அரிசி எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே உழுது அதாவது விவசாயம் செஞ்சு அதில் வருகின்ற அரிசியை தான் என்ன பண்ணுவாங்க, குத்தி நோம்பி சாப்பிட்றது தான் இது நமக்கு அழகுன்னு சொல்லிட்டு அதை தான் சாப்பிடுவாங்களே தவிர கடையில் வாங்கி என்பது சாப்பிட்றது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்போ ஒரு உழவனுக்கு அழகு அவன் விவசாயம் பண்ணி உழுது அந்த உணவை சாப்பிட்றது தான் அவனுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. 5. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு, ஒரு மந்திரிக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது தான், மந்திரினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர். மந்திரினா யார், அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மந்திரிக்கு அதாவது வரும் பொருள், வரும் பொருள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னே தெரிஞ்சுக்கிறது. ஒரு மந்திரிக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை ஏற்படுது, என்ன தொந்தரவாக இருக்காங்க, இதெல்லாம் முன்கூட்டியே என்ன பண்ணணும், ஒரு அமைச்சர் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு போகணும். தெரிஞ்சுட்டு போய் மறுநாள் என்ன பண்ணணும், மறுநாள் அல்லது ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணணும், அதற்கான உதவியை அந்த மக்களுக்கு செய்யணும் இல்லையா. அப்போ ஒரு மந்திரிக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே என்ன பிரச்சனை அந்த ஊருக்குள்ளே இருக்குது என்பதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும் வந்து. அதுதான் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். இனி நிகழ இருப்பதை முன்னதாக அறிந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும் இல்லையா. அதுதான் ஒரு மந்திரிக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. 6. உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல். உண்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு. உண்டினா என்னது, உணவு. விருந்து என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வந்தவர். விருந்து புதிதாக வந்தவர். உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல். அதாவது புதுசாக இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கும் இல்லை ஒரு 6-7 பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அது எப்படி இருக்கும், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுவே 7 பேர் இருக்கின்ற 6 பேர் இருக்கின்ற ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம தனியாக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுதான் அப்போ ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சாப்பிடும் உணவு சந்தோஷமாக இருக்கும், தனியாக உட்கார்ந்து சாப்பிடும் உணவு என்ன ஆகும், ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கும் இல்லையா. அதை விட இன்னும் நம்ம வீட்டோடு விருந்தாளிகள் கூட உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அந்த உணவு இன்னொரு அவ சந்தோஷத்தை நமக்கு என்ன ஆகும், தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. உண்டைக்கு அழகு விருந்தோடு உண்டல். அதாவது புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோடு சேர்ந்து உண்பதே
உணவுக்கு சிறப்பு. அதாவது ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தாளி உணர் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிடும்பொழுது என்ன ஆகிறோம், கூட இன்னொரு இட்லி சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ வீட்டில் சாப்பிட்றத விட ஸ்கூலுக்கு வந்த உடனே நம்ம பள்ளியில் ஃப்ரெண்டுங்களோடு ஷேர் பண்ணி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அப்போ என்ன ஆகும், ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த உணவுக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், சிறப்பாக அதுக்கு உணவுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு உரிமையை கொடுக்குறோம். ஆனால் அதுவே தனியாக உட்காரும் பொழுது அந்த உணவு என்ன பண்ணுறது கிடையாது, சரியான முறையில் நம்ம சாப்பிட்றது கிடையாது இல்லையா. அதுதான் அப்போ புதிதாக வரும் விருந்தினரோடு சேர்ந்து உண்பது தான் ஒரு உணவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 5-7 அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்த அடங்கல். அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல். அறிஞர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்தவர்கள். இப்போ அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நீ ரொம்ப புத்திசாலியாக அறிவாளியாக நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ அறிஞர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்தவர்கள். கற்றுணர்ந்து அடங்கல். அடங்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடக்கமாக யார் எது சொன்னாலும் பதிலுக்கு பேசாமல் என்ன பண்ணுறது, அடங்கி இருத்தல் தான், அடங்கி பணிவோடு இருக்கிறது தான் அடங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞருக்கு அழகு, அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து, அதாவது நம்ம கற்க வேண்டிய நூல்களை கற்றுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் அடங்கல், அதாவது ஒரு பொருளை தெளிவாக அறிந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கத்தோடு இருப்பதே ஒரு அறிஞருக்கு அழகாகும். நம்ம என்ன கற்றுக்கணுமோ அந்த செயல்களை நம்ம கற்றுக்கணும், அந்த கல்வி நூல்களை கற்றுக்கணும். ஆனால் கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன கற்கின்றோமோ அதற்கான பொருளை தெளிவாக என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன வரும் என்பதை என்ன பண்ணணும், தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப என்ன பண்ணணும், அதன் மாதிரியே என்ன நம்ம தெரிஞ்சுட்டுக்கணுமோ அதோட அடக்கத்தோடு இருப்பது தான் ஒரு அறிஞருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல், அதாவது கற்க வேண்டிய நூல்களை கற்றாலும் அதன் பொருளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதோடு நம்ம என்ன பண்ணணும், மிகவும் ஒரு அடக்கத்தோடு இருப்பது தான் ஒரு அறிஞருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதோ எவ்வளவோ கதைகள் எழுதுவோம், ஆனால் கதைகள் எழுதுகிறான்னா அந்த கதையில் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை எழுதுவாங்க, அதன்படி நடந்துக்குவாங்க. இப்போ ஒரு கருத்து படிக்கிறான்னா அந்த கருத்தை படிச்சுட்டு அதில் என்ன கருத்து நம்ம பார்த்தோம் படித்தோமோ அதன் மாதிரி நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி தான் எந்த ஒரு செயல்களை கற்றாலும் அந்த கற்ற பொருளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதோடு அடக்கத்தோடு இருக்கிறது தான் ஒரு அறிஞருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. 8 வரிணருக்கு அழகு வறுமையில் செம்மை. வரிணர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க. வரிணருக்கு அழகு வறுமையில் செம்மை. வரிணர்னா ஏழையாக இருக்கிறவங்க. அதாவது வறுமை, வறுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் இல்லாத நிலைமை உடையவர்கள். பொருள் இல்லாத வறுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் இல்லாத நிலைமை உடையவர்கள். செம்மைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையுடன் இருந்தவர்கள், அதாவது நேர்மையாக வாழறது. இப்போ பார்த்தீங்கன்னா எதுலுமே பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, என்ன பேசினாலும் அதை கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியே பேசுவாங்க இல்லையா. இதுதான் நான் சொன்னேன்ற மாதிரி அடித்து பேசுவாங்க இல்லையா, அதுதான் நேர்மையுடன் வாழுதல். வறிஞர்னா ஏழைய, வறுமைனா பொருள் இல்லாத, வறுமைனா யார், எந்த ஒரு பொருளும் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறவங்க. செம்மைனா ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க நேர்மையாக இருப்பாங்க. அப்போ வறிணருக்கு அழகு வறுமையில் செம்மை. எப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமை கூட அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் அந்த வறுமையிலும் என்ன பண்ணுறாங்க, நேர்மையாகவே வாழறாங்க. அப்போ ஏழையிற்கு பெருமை சேர்க்கும். எவ்வளவு கஷ்டமாக எவ்வளவு ஏழை தான் அவங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பணக்காரலாம் கிடையாது, ஏழையாக தான் இருப்பாங்க. ஏழையாக இருந்தாலும் எந்த ஒரு பொருள் இல்லாமல் அவங்க அந்த ஏழை மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் வாடி கிடக்கிறாங்க. ஆனால் அந்த வறுமையில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறது தான் அந்த ஏழையிற்கு மிகவும் பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 சுடினும் செம்பொன் தன்னொளி. சுடினும் செம்பொன் தன்னொளி கெடாது. சுடினும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு இல்லாட்டிலும், அதாவது செம்பொன்னா சிவந்த பொண்ணு,
இப்போ ஒரு நெருப்போ அல்லது ஏதோ ஒரு நம்ம கையில் பட்டுருச்சு, எண்ணெய் பட்டுருச்சு அல்லது நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்முடைய கைகளில் படும்பொழுது கையோ அல்லது காலில் எங்கே பட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் மேலே என்ன ஆகுது, செவந்து போன மாதிரி, அது சிவப்பு மாதிரி என்ன ஆகுது, செவந்து போகுது இல்லையா. அதுதான் சுடினும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பி இல்லாட்டும் நெருப்பி லிட்டாலும், அதாவது நெருப்பில் இட்டு எவ்வளவு சுட்டா கூட சிவந்த பொண்ணு என்ன ஆகுது, தன்னுடைய ஒளியால் சிறிதும் குறையாது. சிவந்த பொன், செம்பொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்த பொன். அப்போ நம்முடைய கையோ காலோ நம்ம உடம்பில் வந்து எந்த ஒரு இடத்துல கல் பட்டாலும், கல்லால் அடித்தாலும் சரி, நெருப்பு பட்டாலும் சரி, எண்ணெய் பட்டாலும் சரி, சூடாக எண்ணெய் பட்டாலும் நம்முடைய உடம்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தோலில் என்ன ஆகுது, சிவந்து காணப்படும் இல்லையா. ஆனால் இந்த செம்பொன் மட்டும் தன்னுடைய ஒளியால் என்றைக்குமே என்ன ஆகாதான், சிறிதும் குறையவே குறையாது. நெருப்பு பட்டால் சிவந்தாலும் சிவக்கும், ஆனால் அந்த செம்பொன் வந்து தன்னுடைய ஒளியால் என்றைக்குமே சிறிதும் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 10. உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா. உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா. உடமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம். ஒரு செல்வம் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். செல்வம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் வாங்க முடியாது இல்லையா. வறுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க, பணம் இல்லாத செல்வம் இல்லாத ரொம்ப ஏழ்மையில் இருக்கின்றவங்க தான் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா, உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா. செல்வம் வறுமை ஓரிடத்தில் எப்பயுமே இருக்கவே இருக்காது, என்றைக்குமே என்ன ஆகும், மாறி மாறி தான் வரும். இன்றைக்கி பணக்காரர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அவங்க வறுமையில் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வறுமையில் இருக்கவங்க கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பணக்காரர் வருவாங்க இல்லையா. அப்போ இந்த வறுமையும் செல்வமும் என்றைக்குமே நிலைத்திருக்கவே இருக்காது, என்றைக்கும் என்ன ஆகும், மாறி மாறி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகத்தில் பின்னாடியில் வந்து 1 மார்க்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, பொருத்துகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க சரிங்களா. நன்றி.